எனக்கு பெருசா ஒண்ணும் ஆசை இல்லப்பா. என் மின்னலோட வசூல் கொட்டோ கொட்டுன்னு கொட்டணும். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. என்னது ஒரு சதுர அடி விலை 73,200 ரூபாயா? எந்த ஊரில் தெரியுமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவின் பொருளாதாரம் வர்த்தக சந்தையில் அதிக அளவிலான தடுமாற்றத்தில் இருக்கும் நிலையில் ரியல் எஸ்டேட் மட்டுமே தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் உள்ளது. இதனால் அனைத்து பெரும் பணக்காரர்களும் தற்போது ரியல் எஸ்டேட் துறையில் முதலீடு செய்து வருகின்றனர். இந்த வகையில் மும்பையின் முக்கியமான பகுதியில் ஒரு சதுர அடி 73,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு உள்ளது. பகம்பெரும் தயாரிப்பாளரும் இயக்குநருமான B.R. சோப்ரா இவரின் மும்பை நகரின் முக்கிய பகுதிகளில் ஒன்றான ஜூஹுவில் உள்ள வீட்டை கிட்டத்தட்ட ₹183 கோடிக்கு விற்கப்பட்டுள்ளது. பிரபல ரியல் எஸ்டேட் டெவலப்பரான கே ரஹேஜா கார் B.R. சோப்ராவின் 25,000 சதுர அடி கொண்ட அக்குடும்ப வீட்டை வாங்கியுள்ளது. மறைந்த B.R. சோப்ராவின் மகனான ரவி சோப்ராவின் மனைவி ரேணு ரவி சோப்ரா கட்டுப்பாட்டில்தான் இந்த மாபெரும் வீடு உள்ளது. இந்த நிலையில் பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்பு B.R. சோப்ராவின் மருமகளிடமிருந்து இந்த வீட்டை ரகேஜா கார்ப் வாங்கப்பட்டுள்ளது. 25,000 சதுர அடி வீட்டை 183 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்ட நிலையில் ஒரு சதுர அடி 73,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு உள்ளது. இந்த 25,000 சதுர அடி பரப்பளவில் அமைந்துள்ள வீடு மற்றும் நிலத்தை சுமார் 182.76 கோடி செலுத்தப்பட்டுள்ளதாகவும், பத்திரப்பதிவிற்காக கிட்டத்தட்ட ₹11 கோடி முத்திரை கட்டணம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ரஹேஜா கார்ப் மும்பை உட்பட நாட்டின் பல பகுதிகளில் பல ஆடம்பர கட்டிடங்களை கட்டி வரும் நிலையில் B.R. சோப்ரா வீடு அமைந்துள்ள பகுதியில் சினிமா பிரபலங்கள் மற்றும் தொழிலதிபர்களை கவரும் வண்ணம் ஆடம்பர குடியிருப்புகளை கட்ட திட்டமிட்டு உள்ளது. மறைந்த புகழ்பெற்ற திரைப்பட தயாரிப்பாளரான B.R. சோப்ரா பல வெற்றி படங்களை இயக்கிய பெருமை கொண்டவர். அவர் 1988 இந்திய தொலைக்காட்சியை புரட்டி போட்ட மகாபாரத காவியத்தை தயாரித்து வரலாற்றை உருவாக்கினார். B.R. சோப்ராவுக்கு 1998 இந்தியாவின் மிக உயரிய சினிமா விருதான தாதா சாகே பால்கே விருதும், 2001 இந்தியாவின் மூன்றாவது உயரிய விருதான பத்மபூஷன் விருதும் வழங்கப்பட்டது. சொந்த ஊரில் பணியாற்றி வந்த பலர் தற்போது தாங்கள் பணிபுரியும் பெரு நகரங்களுக்கு வந்துள்ள வேளையில் புதிய வீடுகளுக்கான டிமாண்ட் அதிகரித்து உள்ளது. இதே வேளையில் வட்டியும் அதிகரித்து உள்ள காரணத்தால் மந்த நிலையும் உருவாகியுள்ளது. இப்படி இருக்க இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு இடையில் இந்திய ரியல் எஸ்டேட் துறை மட்டும் பெரும் விற்பனைகளை தொடர்ந்து நடத்தி வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.